அனைவருக்கும் பணிவான வணக்கம். முதல்ல ஒரு விளக்கம், நான் வந்து திருவாசகம் அவர்கிட்ட நிறையா அனுபவப்பட்டதுனால அந்த வார்த்தை சொன்னேன். நான் ஆக்சுவலாக பிரிவு தியேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு இது ரொம்ப கடினமான விஷயம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ரொம்ப ஓப்பன் சீக்ரெட் தான் அது. ஆனால் அதை வந்து அவர் பயங்கொள்ள தேவையில்லை, ஏன்னா வந்து அவருடைய புஸ்தகமும் வந்து நான் வாசித்து உண்மையிலே அந்த கதைகள்லாம் எனக்கு ரொம்ப ஆக்கர்ஷிச்சு. அது பேசினதெல்லாம் உண்மை தான். அது அதில் வந்து எல்லாமே அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ண வேணாம், அது ரொம்ப அது இல்லை, உங்களுக்கு உண்மையான பாராட்டு தான் அது. அதுக்கப்புறம் அந்த எனக்கும் அந்த அவருடைய சமர்ப்பித்த அவர் மருதன் பசுபதி சமர்ப்பித்த அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொண்ணுக்கு கொடுக்கறது, அது ரொம்ப எனக்கும் அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி, இது சாதாரணமாக நிகழாத ஒரு விஷயமாக தான் நானும் பார்க்குறேன். அதை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னார், அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுபோல் நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய திறப்புகளை வந்து உண்டு பண்ணிச்சு. ஏன்னா நான் வந்து இந்த தரக்கோசி படங்கள்லாம் வந்து நான் எப்போ பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு தியேட்டர் ப்ளூ டைமண்ட் சஃபைன் தான் அந்த காலத்தில், சாருக்கெலாம் தெரியும் எனக்கு, அதில் கண்டினியூஸாக படம் போடுவாங்க, அதில் இப்படி போட்டு விடுவாங்க. பார்க்கும்போது எனக்கு சோலரிஸ் அப்படின்னு ஒரு படம், அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை, நான் கஷ்டப்பட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த படித்து உணர்ந்து தெரிந்து கொள்ளும் போது தான் அதனுடைய நுட்பமான விஷயங்கள் எல்லாமே புலப்பட ஆரம்பித்தது. இப்போது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் எனக்கு வந்து இந்த தர்கோசியனுடைய படங்கள் மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு இப்போ வருது. அதை பார்க்கணும், அதை திருப்பி பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற விதமாக இந்த புத்தகம் இருக்குது. அதான் இந்த புத்தகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக நான் கருதுகிறேன். நான் இது வந்து நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திறனாய்வு அப்படிங்கிறது வந்து அது வந்து அதனுடைய வேலையை வந்து எப்படி செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்துக்கு ஒரு வேர் மாதிரி அது வந்து இருக்குது. அது வெளியில் தெரியலன்னா கூட அது வந்து படைப்புகள் செம்மைப்பட நிறைய விஷயங்கள், அது எப்படி வந்து ஒரு படைப்பில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த புத்தகம் நெடுங்கிலும் இவர் குறிப்பிட்ட அனைத்து இயக்குனர்களும் இயக்குநர்களினுடைய பார்வையை வந்து அவர் பார்த்துருக்கார் பாருங்கள், அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிறப்பு அப்படிங்கிறது வார்த்தை இல்லை, அவ்வளோ வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. அது மறுவாசிப்பு திருப்பி நான் அதை வந்து நான் படித்தேன். நான் அது உதிரி பூக்கள் பார்த்து நான் பார்க்கும்போதும் இவர் பார்த்து அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லும் போதும் எனக்கு நிறைய ஒரு பிரமிப்பு வந்து வந்தது. இது கண்டிப்பாக இது உதவி இயக்குநர்களுக்கும் இந்த திரைத்துறை சார்ந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இது வந்து மிக உபயோகமான ஒரு புத்தகமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு வந்து இந்த புத்தகத்து மேலே ஒரு ஈடுபாடு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். குறிப்பாக வந்து இந்த சாப்ளின் பற்றி சொல்லும்போது இப்போ அரிய தகவல்கள் எனக்கு நான் தெரியாது, நான் அதனால தான் நான் பார்க்குறேன். இது இந்த எடுத்தோடனே ஹிட்லர் இந்த படத்தை தெரியாமல் பார்த்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் அந்த கிரேட் டிக்டேட்டரில் இருக்கிற அந்த வசனத்தை குறிப்பிட்ட வசனத்தை அவர் எழுதியிருக்காரு. அது நான் திரும்ப திரும்ப அது எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற அளவுக்கு வந்து அது வந்து இருக்குது. இப்போ கூட அது பொருந்தும், அந்த அவருடைய பேசின அந்த வார்த்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்போதைய இருக்கிற நிலைமைக்கும் அது தெரியும். அதே போல் ஒரு படம் ஒருத்தரை விமர்சனம், அது ஹிட்லர் இருக்கும்போதே எடுக்கும்போது எல்லாருமே வந்து அவர் எழுது முடித்தோடனே அதை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, வேணாம் அப்படின்னு சொன்னாங்கிற ஒரு தகவலை அதை சொல்கிறாரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்து ஹிட்லருங்கிற பேரை மாற்றி ஒரு பேரும் முசோலினி அது ஒரு பேரும் வச்சு அவர் எப்படி அதை சாத்தியமாக்குனார், அது எப்படி
ஃபஸ்ட்டு பேசும் படம் அது எடுத்தது. அப்போது அவர் ஒரு எழுத்தாளராகவும் அது நடிகராகவும் மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த பணியை செஞ்சுருக்கிறாரு. அது சர்வசாதாரணமாக அந்த காலகட்டத்திலேயே இப்போ நம்ம சென்சார் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது சாத்தியப்படுத்தியிருக்காரு, அது உலகறியே செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமேல இவர்கிட்ட நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய பராக்கிரமத்தை அவருடைய கொள்கைகளை சொல்கிற மாதிரி ஒரு பெண்மணியை வந்து புகழ்ந்து எடுக்க சொல்லி, அதற்கு அதாவது ஒரு கலைக்கு ஈடாக எதிர்ப்பு தெரிவிக்கணும், பட்டவர்த்தனமாக தெரிவித்தா அது வேறமாக ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிக்கிற அளவுக்கு அது பண்ணியிருக்கு. அதையும் குறிப்பிட்றாரு. அதேமாதிரி அந்த பெண்மணி கடைசியில் ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் இப்படி வந்து எடுத்தீங்களே அப்படின்னும், அவர் என்னை ரொம்ப புகழ்ந்து ஹிட்லர் எடுக்க சொன்னார், நான் எடுத்துட்டேன் ஆனால் அதுக்காக நான் வருந்துறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னதாக இதில் குறிப்பிட்றாரு. அப்போனா பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து பெரிய உந்து சக்தியாக இருக்கும். இப்போ எப்படி படம் எடுக்கலாம், எதை வந்து முன்னிலைப்படுத்தலாம், இந்த தடைகளை மீறி எப்படி வந்து ஒரு கருத்தை வந்து செறிவாக சொல்லலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் இதில் வந்து புதைந்து கிடக்கிறது. இது வந்து உலக படங்களை இது இவரை பற்றி எழுதுகிறாரு, குவாண்டின் டெரண்டினோ, அதை பற்றி ஒரு வேறு விதமான ஒரு டைமென்ஷனை கொடுக்குறாரு. அவர் ஏன் அந்த வயலன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பிரமாதமான, நானும் பார்த்தேன் அந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்ங்கிற படம். அப்போ நான் பார்த்ததுக்கும் இந்த புத்தகத்தை பார்த்துட்டு அதை திருப்பி அதை பார்க்க அந்த விதமாக பார்க்க சொல்லுது. அது மாதிரி மகேந்திரன் சார் படமும் சரி, எல்லா இப்போ பாலமேந்திர சதுபதி இதை கட்டுற இது எல்லாமே பரவலாக எல்லாத்தையுமே சொல்கிறாரு அவர். அதில் வந்து சுயாதீன படத்தினுடைய தேவையை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இதில் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமான இந்த தலைமுறைகள், இந்த இப்போ நீங்கள் உட்காந்து கவனிச்சிட்ருக்க எல்லாத்துக்குமே இந்த புத்தகம் மிக மிக அவசியமானதாக நான் உணர்கிறேன். நான் வந்து ஒரு ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காண்டி இந்த மாதிரி ப்ரீவியூ மாதிரி நான் இது பண்ணலை, உண்மையிலேயே நான் வந்து இப்போ அறிவிக்கிறேன், நான் ஒரு 10 புத்தகத்தை வாங்கி இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, நான் அதுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன். அதான் இது செய்ய மரியாதை. ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் அதாவது கிரேட் டிக்டேட்டர் படத்தை பார்த்துட்டு வந்து ஹிட்லர் சொல்லியிருக்காரு, குறிப்பாக யூதர்கள், சாப்ளின் ஒரு யூதர் என்பதால் தான் பாரபட்சத்தோடு இப்படி ஒரு படம் எடுக்கிறார் என்று சாடிய ஹிட்லருக்கு சாப்ளின் அளித்த பதில், அப்படி ஒரு கௌரவம் எனக்கு பிறப்பால் அமையவில்லை என்று வருத்தமே அப்படி சொல்கிறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமானது. இதோட முடிச்சிடறேன் நான். அவர் ஹிட்லர் பேசுகிற பேச்சில் போட்டிருக்கார் பார்த்தீங்களா, அது முக்கியமான ஒரு இது. ஜனநாயகம் என்ற பெயரில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், புதிய உலகை மனிதர்கள் செயலாற்றத்தக்க இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலமும் முதியோருக்கு பாதுகாப்பானதுமாக ஒரு உலகை உருவாக்கிட போராடுவோம். இவ்வாக்குறுதிகளை சொல்லித்தான் கயவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது பொய், ஒருபோதும் அவர்கள் அதை செயல்படுத்த மாட்டார்கள். நன்றி, வணக்கம்.